இனி ஜோதிடர் ஷெல்வி கூறும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் 1 முதல் 9 வரை உள்ள எண்களுக்கான எண்கணித பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய எண் 1ஆம் எண்காரர்கள். 1ஆம் எண்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் போதும், மேலதிகாரிகளுடன் தர்க்கம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கோபத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு. அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் யாரிடத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். ஏதாவது சிறு விபத்து என்றாலும் அதற்கு பெரிதாக அழுத்தி கொள்ளாமல் பொறுமையாக கையாளுவது நன்மை தரும். மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கோபமோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். கண்டிப்பாக பிராணாயம், இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு செய்துவிட்டு செல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2ஆம் எண்காரர்கள். சுப செய்திகள், சுப விஷயங்கள், அனுகூலங்கள். எத்தக்காரி ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் நன்மை. பெரியவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பெரியவர்களுடன் மனதிற்கு பிடித்த விஷயங்களை சரியாக பேசிக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக விட்டு கொடுப்பது நன்மை தரும். கொடுத்த வாக்கை வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய கௌரவமும் சந்தோஷமும் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3ஆம் எண்காரர்கள். 3ஆம் எண்காரர்களுக்கு தாய்வழி உறவு, தந்தைவழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுப செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். துணை அல்லது துணைவிக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு அசையாமசைய பொருள் சேர்க்கை நிச்சயமாக வாங்குவீர்கள். அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பீர்கள், உணவாக கொடுப்பீர்கள், பொருளாக கொடுப்பீர்கள். எப்படியோ அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் இன்று ஈடுபடுவீர்கள். அது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை அல்லது நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 3ஆம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுவது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4ஆம் எண்காரர்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய 4ஆம் எண்காரர்கள் சிறிது நிதானத்துடன் ரகசியமாக வைத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். கிரெடிட் கார்டை போட்டு தேய் தேய் என்று தேய்த்துவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக பழைய கடன்களை பைசல் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய 4ஆம் எண்காரர்கள் அதில் இறங்கி கண்டிப்பாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய உத்தமமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, லாபம், வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் இதத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5ஆம் எண்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டுக் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். பயணங்கள் சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் 5ஆம் எண்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6ஆம் எண்காரர்கள். எதிர்பார்க்காத வெற்றி, அனுகூலங்கள், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்களில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறி சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் வாங்குவது விருப்பது போன்ற விஷயங்கள் நீங்கள் மனதிற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7ஆம் எண்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றம் ஏற்றம், சுபவீரியத்திற்கு உண்டான அமைப்பு, புது பொருள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்பு, மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட்டாலே மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகளுடன் மட்டும் வாக்குவாதம் எதற்கு என்பதை யோசித்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 8ஆம் எண்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள்,
மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் சுபகரியங்களுக்கு உண்டான அனுகூலமான செய்தி, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பெரிய முதலீடுகளுக்கு தயாராக இருப்பது, விவசாயத்திற்கான விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள், 9 எண்காரர்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமியில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, புது மிரயங்களுக்கு உண்டான அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும். புது அறிமுகத்தில் மிகப்பெரிய யோக பலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக நெருடலாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் தீர்வது, உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்டினியூஸாக உடற்பயிற்சி செய்வதெல்லாம் ஏற்றம்.